ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தட்டு கடை வித் மீ, உங்கள் நண்பன் தட்டு கடை கார்த்திக். நம்ம தட்டு கடையில் வாரம் வாரம் ஒரு ஏரியா போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோடம்பாக்கம்ல இருக்கிற ஸ்மோக் பார்பிக்யூ அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கேன். சென்னைனாலே ரொம்ப ஹாட்னு எல்லாருக்குமே தெரியும், பட் ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும். வெதர் பார்த்தா ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்குது மை ஃப்ரெண்ட். எஸ், சம்மர் சீசன் வந்து தொடங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் வெதர் வந்து சில்லிங்காக இருந்தாலும் ஹாட்டாக இருந்தாலும் நம்ம தட்டு கடையை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து பெஸ்ட் ஃபுட் கண்டுபிடிச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்மோக் பார்பிக்யூல அப்படி என்னென்ன ஃபுட்லாம் ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தி ஷோ. வெல் வியூவர்ஸ், நம்ம கோடம்பாக்கம்ல இருக்கிற ஸ்மோக் பார்பிக்யூ இந்த இடத்துல தான் இருக்கும். கோடம்பாக்கம் ரொம்ப ஃபேமஸான ஏரியா, ரொம்ப ரொம்ப பிஸியான ஏரியா. இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு எவ்வளோ மாதங்கள், எவ்வளோ வருஷங்கள் ஆகுது? 10 months ஆகுது. நாங்கள் 10 months ஆகுது. வெரி நைஸ். 10 months பிஃபோர் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது? இப்போ 10 months ஆஃப்டர் ஸ்டார்டிங்ல இருந்து எங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங் எப்படி இருந்தோ அதை விட ஃப்ளோ எங்களுக்கு அதிகமாக தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரெஸ்டாரண்ட் உள்ள வரும்போது ரொம்ப ஸ்பேஷியஸாக இல்லை, ஐ மீன் லிமிட்டடாக இருக்கு, ஒரு 15 to 20 பீப்புள் உட்காரலாம். ஆனால் இங்கே வந்து இவ்வளோ மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. எந்த நம்ம ஸ்மோக் பார்பிக்யூட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுவீங்க? இங்கே எல்லாமே வந்து எவ்ரி மீட்ஸ் வந்து இங்கே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காது, எல்லாமே இருக்கும். ஸ்பெஷல் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் அஜினமோட்டோ கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. வெரி நைஸ். ஸோ அதுதான் எங்களோட ஸ்பெஷல் தான். இதுதான், நோ அஜினமோட்டோ, நோ கலர்ஸ், எவ்ரிதிங் நேச்சுரல். ஸோ பார்பிக்யூன்னு சொல்லும்போது இந்த சார்கோல் தான் பண்ணுவாங்க. சார்கோல் தான் எல்லோரும் மாதிரி பார்த்தா அப்படியே நல்லா இருக்கிறது, லைக் ஓ ஸ்பெரிங் ஆர்ட். ஸோ நிறைய இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன செஞ்சு காமிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட ஸ்பெஷல் டிஷ் உங்களுக்கு கொடுத்துட்டு எங்களை ஃபிளாட் பண்ணிடுவாங்க. அந்த தப்பு நான் இங்கே செய்ய போகிறது இல்லை. இங்கே வந்து நான் மெனு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ சிக்கன், சிக்கனாலே ஐ லவ் சிக்கன். சொல்லுங்கள் பார்பிக்யூ சிக்கன் இங்கே வந்து ஸ்பெஷல் என்ன? இங்கே பார்பிக்யூ ஹாட் சிக்கன் தான் வந்து ஸ்பெஷல். இங்கே வந்து அதுதான் வந்து பார்பிக்யூ சாஸ் எல்லாமே போட்டு ஸ்பெஷல். இங்கே ரொம்ப ஸ்பெஷல்னா அதுதான் பார்பிக்யூ ஹாட் சிக்கன் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ஸ்பைசியாக வந்து எல்லாமே ஸ்பைசி, உங்களுக்கு லெமனோட ஃப்ளேவர், உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பெப்பரியா எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மீட் எல்லாமே டெய்லி போய் வாங்குவீங்களா? டெய்லி எல்லாமே டெய்லி ஃப்ரெஷ் மீட் தான். தேவையானது இங்கே ஸ்டோக்கன் பண்ணுறீங்க? சிக்கன் எல்லாமே வந்து நாங்கள் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான், எல்லாமே ஃப்ரெஷ். ஓகே, நான் சூஸ் பண்ண இந்த பார்பிக்யூ சிக்கன் வந்து மக்கள் சாப்பிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க? எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இட் இஸ் வெரி ஹாட் மை ஃப்ரெண்ட், ப்ளீஸ் டூ ஃபர்கிவ் மீ, பிகாஸ் வந்து இங்கே ரொம்ப அனல் வேவுது. வி ஜஸ்ட் நீட் டு டேக் சம் குயிக் பிரேக். அதுக்கு முதல்ல நான் சூஸ் பண்ண இந்த பார்பிக்யூ சிக்கன் வந்து எப்படி குக் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் டேக் அ குயிக் லுக். Please keep the mic closer. அதான் அங்க இருக்கு. All right. Okay. So இவங்க வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா நல்ல அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி யுரோனா கலர்ஸ் அண்ட் அஜினமோட்டோலாம் சொன்னீங்க. சும்மா சொல்றீங்களா இல்ல உண்மையிலேயே? அப்படி இல்ல, உண்மையாவே நாங்க இதமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றது வந்து அஜினமோட்டோ கலர்ஸ் இதமே நாங்க ஆட் பண்றது கிடையாது. மேட்ட வேற வேற ஒன்றுமே இல்ல. Very nice. So to the mayo, right? Mayonnaise with salad. Mayo with salad and very decent. So எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃப்ரெண்ட் கூட ஏதாவது சண்டை போட்டீங்களா? You can come and have some chicken over here. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ட்ரை. ஸோ லெட்ஸ் டேக் அ குயிக் லுக். இதை சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறோம். லெட்ஸ் சீ. ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, சாலட்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. ரேச்சன் ஆல்சோ வெரி வெரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. பார்க்கும்போதே வந்து நாக்கில் எச்சி உருது. இது கூட வந்து இதை கிவன் மீ மயோனீஸ் அப்படியே மேலே என்ன வார்த்தை இருக்குது கேக்கும். ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் மை ஃப்ரெண்ட். சிக்கன் பார்பிக்யூ ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சாப்பிடும்போது யூ கெட் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர். ஸ்மோக்கி ஃப்ளேவரோட இந்த சிக்கன் வந்து அந்த மீட் ரொம்ப டெண்டராக, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குது. அது கூட இவங்க கொடுத்துருக்குற மயோ ஸ்வீட்டாக இல்லாமல் லிட்டில் பிட் ஆஃப் சால்ட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அலாங் வித் வெஜ் சாலட், வி கேன் கால் இட் அஸ் தசா சாலட் ஆல்சோ. ரொம்ப ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் த வேர்ட். ஏன்னா வந்து ஃபார் ஈவினிங் திங், ஒரு கெட் டுகெதர், நீங்கள் ஃப்ரெண்ட் கூட டிஃப்ரெண்டாக சாப்பிட்டு ட்ரை பண்ண வச்சிங்கன்னா this could be the right choice. Okay, second dish one, let us go for something in county. What I'm going to try is isla fish. Isla fish, isla fish is a specialty in there, because in barbecue I've tried different kinds of fish. Isla have never seen in menu. So in the fish is a specialty in there. Isla fish vandu romba nalla irukum, idu vandu romba tasty ah irukum. So barbecue la panna bodhu let us not ask her too detail, ena vandu because I'm going to see eppadi seiya poranga.
நீங்க வாங்குற அந்த ஃபிஷ் வந்து எப்படி டெய்லி மார்க்கெட்ல போய் பர்சேஸ் பண்ணுவீங்களா இல்ல லைவ் எல்லாமே வந்து இங்க வருது எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வேற எங்க பிரான்சஸ்லாம் இருக்கு இல்ல இங்க மட்டும் தான் பேங்க் இங்க மட்டும் ஓகே ஷாப் டைமிங் எப்போ இருந்து எப்போ மார்னிங் வந்து 12:30 to 3:30 ஆஃப்டர்நூன் வந்து ஈவினிங் வந்து 6:30 to 11 ஈவினிங் 6:30 to 11 தட்ஸ் நாட் பேட் ஓகே இப்போ நான் வந்து வேற ஏரியால இருக்கேன் நான் வந்து இங்க சாப்பிடுறனா ஆன்லைன்ல ஆர்டர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா எல்லாமே ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான் நாங்க இது டெலிவரி பண்ணிடுறோம் ஓகே நீங்க சாப் நீங்க ஆர்டர் பண்ணி வரது எல்லாமே ஹீட்டா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ரைட் கண்டிப்பா கண்டிப்பா வெரி நைஸ் அந்த ஐல ஆஃபீஸ் வந்து சேர்றது எவ்வளவு ஆகும் குக்கிங் டைம் குக்கிங் டைம் வந்து 15 मिनिट्स ஆகும் 15 मिनिट्स பட் வை 15 मिनिट्स வி नीड टू நோ தட் சோ இந்த ஐல ஆஃபீஸ் வந்து உள்ள எப்படி குக் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் லெட்ஸ் டேக் எ குவிக் லுக் ஸ்பெஷல் ஐலா ஃபிஷ் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வெரி குட் மேடம் ஷீஸ் லேர்னிங் ஆங்கரிங் வெரி ப்ராப்பர்லி ஐவ் காட் தி ஐலா ஃபிஷ் ரெடி ரொம்ப நல்லா சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க அந்த கஸ்டமர் கிட்ட அப்படி தான் பிரசன்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் எப்படி தான் ஃபார் எவரிபடி மச்ச வி பிரசன்ட் லைக் திஸ் ரொம்ப நல்லா இருக்கு லெட்ஸ் டேக் எ குவிக் லுக் ஆன் ஹவ் தே டேஸ்ட் இஸ் சோ ஐலா ஃபிஷ் வந்து ரொம்ப சூப்பரா அந்த குக்கிங்லயே பார்த்தோம் எவ்வளவு அருமையா ரொம்ப அழகா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷோட ஸ்மெல்லே வரல சோ இது கூட வந்து ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு கோ வித் மயோ ஏனா பார்பிக்யூன்னு சொல்லும்போது ஒரு சில பேருக்கு மயோ பிடிக்கும் ஒரு சில பேருக்கு மயோ பிடிக்காது சோ ஹியர் ஐ கோ tasting the on the deck number smoke barbecue order I love it fishல வந்து நிறைய முள்ளு இருக்கு சாப்பிடும்போது இந்த fishல தடவின எல்லா மசாலா வந்து நீங்க டேஸ்ட் பண்ண முடியுது ரொம்ப காரமா இல்ல கொஞ்சம் பிளெண்டா இருக்கு நீங்க கடிச்சு உள்ள சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அந்த மசாலாவோட फ्लेவர் எல்லாமே தெரியுது எனக்கு தெரிஞ்சது இது ஐ டிட் எ மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சது இது வந்து அப்படியே நம்ம மயோவில் டிப் பண்ணாமல் சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும் ஃபிஷோட அந்த கரெக்டான ரேஷியோ டேஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்னொரு விஷயம்னா இங்கே ஆட் பண்ணியிருக்கிற அந்த சாஸு அது மட்டும் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ஆயில் இதுதான் வந்து இந்த ஐலா ஃபிஷ்ஷை வந்து தூக்கி காமிக்கிறது ஒரு ஹைலைட்டாக உண்மையிலே இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட்லன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுவும் வந்து தூக்கலாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லும் போதே வந்து அந்த ஃபிஷ் உள்ள போகும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப எப்படி சொல்லுது இது லைக் ரொம்ப எம்மி ரொம்ப சாஃப்டி கரை இது வாயில் போட்டோன்னு கண்டிப்பாக சின்னவங்களாக இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் மட்டும் இல்லாமல் அந்த சார்கோலோட ஃப்ளேவர் அதான் அந்த எண்டிங்கில் வந்து நின்று தனியாக எடுத்து காட்டுது இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டிஷஸ்லாம் இருக்குது ஸோ வெயிட் Well, my friends, we are back again. நம்ம தேர்ட் ஸ்ட்ரை பண்ண போகிறோம் நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா ஒன் ஆஃப் த பிஸி ஷாப்ஸ் இங்கே ஃப்ரேம் வைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மை கேமராமேன் இஸ் சச் அ நைஸ் கை ஏன்னா வந்து மோஸ்ட் பிஸி ஷாப் ஓகே நான் செய்து தந்தா சிக்கன் டிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன சாக்கோல குக் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கும் ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கும் ஸ்மோக்கியா இருக்கும் ஸ்மோக்கியோட அந்த இது பண்ணும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது ஓ வாவ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதையும் சொல்லும்போது வந்து ஸ்மோக்கிங் இஸ் பேட் ஃபார் ஹெல்த் பட் ஸ்டில் eating a chicken is gives you a smoky flavor is very very good for us the chicken tikka vandha neenga edoda vechi match up panni saptha romba nalla irukum full ka kuda vechi saapalam nalla irukum full ka or all the other indian breads ellar kuda nalla irukum kubbus kuda vechi saapalam nalla irukum neenga vandha edha or indian hero south indian hero kuda chicken tikka saapna aasa pattinga indha hero solu enak indha hero pudikadha actually like blessing ajit vijay no yare pudikadha nobody even rajinikanth kamal also No, she is like strictly I only support all the female but still the chicken tikka vandu cook panradhukku evlo neram same like 15 same minutes same like 15 minutes ena charcoal abdingumbodhu ungalku konja slow ah da cook agum so na 15 minutes slow and steady wins the race so saapuna na wait panni da avum so we have a long queue standing like a ration queue adukku modala vandu we are asking to stop please another 2 minutes so adukku modala vandu inda chicken tikka vandu eppadi alaga cook pannanga nu solli paakala let's take a quick look
சிக்கன் டிக்கா சாப்பிட்டு பாருங்க. ஓகே, ஸோ இதில் என் கெட்டிங் இன் டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நான் வந்து கூட்டணி சேர்க்க மாட்டேன், பிகாஸ் ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் த ரீசன் ஐ லவ் திஸ் பிளேசஸ் மெயின்டைனிங் இட் வெரி நீட். அது மட்டும் இல்லாமல் க்ளவுஸ் போட்டு குக் பண்ணாங்க, ரியலி ஹேவ் டு சல்யூட். சிக்கன் டிக்கா ரொம்ப நல்லா இருக்கு. அஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நோ அஜினோ மோட்டோ நோ கலர்ஸ், வெரி கிளியமாக யா வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸஸ் ஓவர் ஹியர். லெட்ஸ் பீஸ் ஆன் இட், ஸ்டிக் வித். இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்க ரொம்ப அழுத்தி, அதாவது அனுஷா இந்த கடையோட ஓனர், நாங்கள் வந்து இந்த அஜினோ மோட்டோ தான் ஆட் பண்ண மாட்டோம், ப்ளஸ் கலர்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம்னா அது வந்து 100% உண்மை. ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கு, ஆனால் அதுக்குள்ளே வந்து இவ்வளோ பார்ட்டிஷன் வச்சு இவ்வளோ மக்கள் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். என் கையில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிற சிக்கன் டிக்கா என் கையில் இருக்குது. ஹியர் வி கோ. வெரி சாஃப்டி அண்ட் த வே தே மேக் இட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லுக்ஸ் லைக் மோர் ஆயிலி பட் இட்ஸ் லைக் மோர் ஆஃப் அ சாஸ். ஹியர் வி கோ. வெரி நைஸ். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. சிக்கன் டுக்கா உள்ள ஏதோ ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஸ்டஃபிங் மசாலா சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த காரம் புளிப்பு இந்த உரப்பு தன்மை இதெல்லாம் கரெக்டாக கொடுக்குது. அதோ அது கூட ஹைலைட் என்னென்னா இந்த சார்கோலோட ஸ்மோக் இருக்குல்ல, ஸ்மோக் வந்து இந்த மீட்டில் வந்து அப்படியே போய் கலந்துருக்கு. அந்த மீட் கூட கலந்து அது கூட லிட்டில் ஆஃப் மயோ, ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படிலாம் சொல்லாமல் நார்மலாக சொல்லலாம். நீங்கள் டெய்லி சாப்பிட்ற சிக்கன் டிக்காக்கும் இங்கே வந்து சாப்பிட்ற சிக்கன் டிக்காக்கும் ஒரு வித்தியாசம். இல்லைன்னா பாபிக்யூவில் சாப்பிட்ருப்பேங்க, பட் சார்கோல் பாபிக்யூவில் வந்து ஆத்தென்டிக்காக லைவ் டைன், அதாவது லைவ் டைனிங்னா வந்து லைவ் குக்கிங்கில் சாப்பிடும்போது சூடாக டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆறி போய் சாப்பிட்டீங்களா டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா தான் அதோட ஆக்சுவல் ஃப்ளேவரு. சார் இந்த டைம் வந்து சப்பாத்தி இல்லாமல் போயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல போகும்போது ஒன்று பார்சல் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய டிஷஸ்லாம் வெயிட்டிங் அன்பா, ஸோ எங்கேயுமே போயிடாதுங்க, கைண்ட்லி வெயிட். வெல் வெல் மை ஃப்ரெண்ட், த வெரி லாஸ்ட் டிஷ் சென்னையோட வெரி ஃபேவரட் டிஷ் சொல்லும், அதே மாதிரி ஆல் பேச்சுலர்ஸோட ரொம்ப ரொம்ப நைட் டின்னர் சொல்லும், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லும் போது மை ஆல் த டீ தாரி செமையா இருக்கு. அண்ட் ஐ நீட் இட் பார்சல் ஆல்சோ. சரி, சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நாங்க இங்க எல்லாமே ரொம்ப ஆத்தென்டிக்கா பண்ணுவோம். ஆத்தென்டிக்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி பண்ணுவாங்க, மத்த ஃப்ரைட் ரைஸ் நாங்க வந்து வேக் பாயில் பண்ணி அப்படியே வந்து இது பண்ணுவோம். சோ இதுலயே வந்து நாங்க அஜினோமோட்டோ சீக்ரெட் கிடையாது. சோ கஸ்டமர்ஸ் வந்து பிரெஃபர் பண்ணல, எங்களுக்கு அஜினோமோட்டோ வேணாங்க மட்டும் அவங்களோட அவங்க ரெக்வஸ்ட் பண்ணா மட்டும் நாங்க வி ஆடட். ஓகே, சோ இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து சேர்த்து குக்கிங் டைம் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 to 10 minutes ஆகும். ஓகே, நாங்க ஆல்ரெடி எல்லாமே பாயில் பண்ணி வச்சிருதான் பண்ணோம். சோ 5 to 10 minutes. ஆல் ரைட் மை ஃப்ரெண்ட், லெட் அஸ் நாட் கெட் ரொம்ப டீடைலா வந்து கேக்க வேணாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாருக்கும் தெரியும், பட் ஓகே என்ன ஒரு இதுனா நார்மலாக போட்டு ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக முதலே வந்து தே பாயில் த சிக்கன். எஸ், அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. தேர் ஒன் கெட் ஆல் தீஸ் அஜினோமோட்டோஸ் அன்டில் ஆர் அன்லெஸ் கஸ்டமர்ஸ் வந்து அஜினோமோட்டோ வேணும்னு சொல்லும்போது தான் அந்த கெட் அஜினோமோட்டோஸ். பின்னாடி சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆல் தி ஆர்டர்ஸ் ஆர் கோயிங். அண்ட் அதுக்கு முதல்ல வந்து நான் சூஸ் பண்ண இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சேரங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் டேக் அ குயிக் லுக். Very good. Please, thank you so much for your time. Mic பக்கத்துல போறீங்க. கண்டிப்பா. Very very rush hour episode my friend. முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, பட் நாங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டு போறோம்னு சொன்னோம். I really got like more of 4 to 5 orders are waiting for me and ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சாப்பிற மாதிரி. Let's take a quick look on how the taste is. Well well my friend, the dinner of Chennai, the dinner of Tamil Nadu, the dinner of all the bachelor guys. வெளியூர்ல நீங்க வந்து சென்னையில வேலை செய்றவங்க முக்காவாசி பேருக்கு இதுதான் நைட் டின்னரா இருக்கு. எஸ் என் கையில் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறேன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. நார்மலாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லும் போது நிறைய பேர் சாஸோட ட்ரை பண்ணுவாங்க. பெஸ்ட் ஆப்ஷன் மச்சாம் ஹீட்டட் பிளேன், அது எப்படி இருக்கும் அப்படியே சாப்பிட்டா தான் அந்த ஆக்சுவல் டேஸ்ட் கிடைக்கும்.
சாஸ் போனீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இந்த கிரீன் சில்லி சாஸ். நார்மல் ரெட் சாஸ்லாம் வந்து எவ்ரிவேர் உங்களுக்கு கிடைக்கும், பட் கிரீன் சில்லி சாஸ் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஹியர் சிக்கன் வந்து அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணாமல் பாயில் பண்ணி இதில் ஆடிட் ஆன் டு த ஃப்ரைட் ரைஸ். ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குது. தெரிஞ்சவன் நான் அஜினோமோட்டோ புதுசில் இருக்கு, ரொம்ப பெரிய ப்ளஸ், வி நீட் அப்ரிஷியேட் தம். ஹியர் வி கோ ஃபார் த டேஸ்ட். ஸ்மெல்லி டெலிஷியலி டேஸ்ட்ஃபுல்லி ஏங்கில வந்து நம்ம ஸ்மோக் பார்பிக்யூட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. ஹியர் வி கோ. ரொம்ப சிம்பிள். நீங்கள் எப்போவுமே ரெகுலராக சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ்க்கும் நீங்கள் வந்து சாப்பிட்ற அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கும் சாப்பிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு அப்படி தெரியும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த மசாலா அந்த அஜினமோட்டோலாம் தெரியும், ஆனால் அதில் அதெல்லாம் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட் ஜீரோ. இங்கே அஜினமோட்டோ வேணும்னா போடுவாங்க, ஏன்னா அவங்க வந்து ஃபுட்டும் ஸ்பைஸியாக கொடுக்குறாங்க, அதே மாதிரி மக்களோட ஹெல்த்தும் வந்து ரொம்ப லூஸியாக இல்லாமல் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி அதையும் காண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய மெனூஸ் வச்சுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ த லேண்ட்மார்க் இஸ் கோடம்பாக்கம் மை ஃப்ரெண்ட். த ஷாப் நேம் இஸ் நம்ம ஸ்மோக் பார்பிக்யூ. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் வேறு ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும், பட் என்னோடய ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த ஆக்சுவல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேக்கிங் டைம் கூட ரொம்ப 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 கம்மி, மினிமம் 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் கோஸ் அப் டு 25 மினிட்ஸ், பட் வர்த் வெயிட்டிங் டைம் மச்சாம். நிறைய பேர் வந்து நம்ம எபிசோட் பற்றி உங்கள் ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யோர் டைம். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ தட்டு கடையோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக் லாக்ஆன் பண்ணிவிட்டு பேப்பர்ஸ் டிவி லைக் பண்ணுங்கள். நம்ம தட்டுக்கடை இன்ஸ்டன்ட் அப்டேட்லாம் அந்த பேஜில் தான் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவில் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸோட நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் யோர் தட்டுக்கடை கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.